ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பாம் ரீடிங். நம்ம முந்தைய எபிசோட்ஸில் இந்த பாம் ரீடிங்கில் பேசிக் லைன்ஸ் மவுண்ட்ஸை பற்றியும் சன் லைன் அதாவது சூரிய ரேகை புதன் ரேகையை பற்றி பார்த்தோம். இன்றைக்கி சனி ரேகை அதாவது லைன் ஆஃப் சாட்டர்ன், இந்த சனி கிரகத்துடைய ஸ்ட்ரென்த் ஒரு பாமில் எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணால் அவங்களுடைய லைஃப் வந்து எந்த இடத்துல நமக்கு வந்து அது எஃபெக்ட் பண்ணோம் அப்படிங்கிறத பார்ப்போம். பேசிக்காக நம்ம வந்து சாட்டர்ன் கிரகத்தை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்போம். சனினாலே எல்லாருக்கும் ஒரு பயம், அச்சம், பயங்கரமான ஒரு நடுக்கம். சனினா தண்டிப்பார், சனினா பழி வாங்குவார், இல்லை சனி கிரகம்னா கெடுதல் தான் பண்ணோம், பேட் லக் அப்படின்னு நினைக்கிறீங்க? கிடையவே கிடையாது. உங்கள் உள்ளங்கையில் இந்த மிடில் ஃபிங்கர் நடுவிரல்னு சொல்கிறோம், அதாவது ரிங் ஃபிங்கருக்கு அடுத்து இண்டெக்ஸ் ஃபிங்கருக்கு பக்கத்தில் சென்டர் ஃபிங்கர் நடுவிரல், அதுதான் எல்லா ஃபிங்கர்ஸை விட ஹைட் அதிகமாக இருக்கும். இந்த நடுவிரல் தான் சனியுடைய விரல். இந்த விரல் யாருக்கு நல்ல நீண்டு அதாவது லென்த்தியா ஸ்ட்ராங்கா அந்த சனியுடைய மேடு அந்த விரலுக்கு கீழே உள்ள மவுண்ட் ஏரியா பெருசா, அதாவது மற்ற மேடுகளை கம்பேர் பண்ணும் போது இந்த மவுண்ட் வந்து ஹையா இருந்ததுன்னா இந்த சனி வந்து உங்க ஹாரோஸ்கோப்ல உங்க விதியில ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். சரி, அப்படி ஸ்ட்ராங்கா இருந்தா அதோட பெனிஃபிட்ஸ் என்ன? சனி கிரகம் ஒரு மனிதனுக்கு வலுவாக இருந்தால் அவனுக்கு ஃபஸ்ட்டு விதி நல்லா இருக்கும். விதினா என்ன? அவனுடைய தலையெழுத்து, அவன் பிறந்து அவன் அனுபவிக்கிற அடிப்படை வாழ்க்கையில் சிக்கல்கள் இல்லாமல் ஒரு நீடித்த வாழ்க்கை, ஆரோக்கியமான வாழ்க்கை, லாங்கிவிட்டி ரொம்ப நீண்ட ஆயில இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, இது இந்த சனி கிரகம் தான் கொடுக்கும். இந்த சனியுடைய மேடு தான் அந்த வலுவை நிச்சயமாக ஒரு தனி மனிதனுக்கு பாதிப்பை உண்டு செய்யும். அப்போ இந்த சாட்டர்ன் மவுண்ட் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருத்தருடைய ஃபேட்டில் அது குட் ஃபேட், நல்ல தலையெழுத்தோடு பிறந்திருக்காங்க அப்படின்னா அந்த சனியுடைய மவுண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இந்த சனி லைன் அதாவது சாட்டர்ன் லைன்னு சொல்கிறோம், இந்த நடுவிரலுக்கு கீழே அந்த சனியுடைய ரேகை இருக்கும், அது வந்து உங்களுடைய உள்ளங்கையிலேருந்து மேலே எழுப்போம். நீங்கள் இந்த சார்ட் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும், இதுதான் வந்து சனியுடைய ரேகை, விதி ரேகை அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரேகை வந்து யாருக்கு செங்குத்தாக வெர்டிக்கல் லைனாக ஸ்ட்ரைட்டாக நல்ல டீப் டெப்த் லைனாக தெரியுதோ அவங்களுக்கு ஃபேட் ரொம்ப நல்லா இருக்குது. அவங்க லைஃப்பில் வந்து அவங்களுக்கு அவங்களுடைய முன்னேற்றம், அவங்களுடைய ஆயுள், அவங்களுடைய ஆரோக்கியம், அவங்களுடைய சந்தோஷம், அவங்களுடைய திருமண வாழ்க்கை, இது எல்லாத்துலேயுமே இந்த விதி அடிப்படையாக நல்ல பலனை கொடுக்கும். இஃப் சப்போஸ் இந்த லைன் வந்து ஒரு சிசிலாக வளைவோடு இருந்ததுன்னா, இல்லை பிரேக்ஸ் நிறைய வெட்டுப்பட்ட ஒரு ரேகைகளாக இருந்தால் அது என்ன மாதிரியான பலன் கொடுக்கும்னு பார்த்தோம்னா, இந்த வாழ்க்கையில் விதிவசப்பட்டு நிறைய கஷ்டங்கள், தவறான அனுபவங்களை வந்து அனுபவிக்கிற ஒரு நிலையில் வந்து தள்ளப்படுவாங்க. அதே மாதிரி இந்த சாட்டர்ன் மவுண்ட் கீழே உள்ள இந்த சாட்டர்ன் லைன் வந்து பிரான்ச்சஸாக சில பேருக்கு பிரியும். எப்படி இது பிரான்ச்சஸாக பிரியும்னா, நீங்கள் அதுக்கு உதாரணமான இந்த பிக்சர் பாருங்கள். இந்த பிரான்ச்சஸ் வந்து ஒரு வெர்டிக்கல் லைன் ஃபார்ம் ஆகி டுவர்ட்ஸ் மிடில் ஃபிங்கரில் போகும்போது அது வந்து அதுலேருந்து ஒரு கிளை, ஒரு பிரான்ச் வந்து டுவர்ட்ஸ் இண்டெக்ஸ் ஃபிங்கர் ஆர் டுவர்ட்ஸ் ரிங் ஃபிங்கர், இப்படி வந்து ஒரு யூ மாதிரி அது ஒரு பிரான்ச்சாக பிரிஞ்சுதுன்னா அது இன்னும் ஒரு ஆஸ்பிஷியஸ் ரிசல்ட்ஸ் கொடுக்கும். எப்படி கொடுக்கும்? சப்போஸ் ஒருத்தருக்கு வந்து ஒரு பிரான்ச் லைன் வந்து டுவர்ட்ஸ் இண்டெக்ஸ் ஃபிங்கரில் பாஸ் ஆச்சுன்னா அவங்க பிஸ்னஸில் ஃபேட் அதாவது விதி நல்லா இருந்து பிஸ்னஸில் பெரிய லெவலில் க்ரோத் அடைவாங்க. இன்னொரு ஒரு பிரான்ச் லைன் வந்து டுவர்ட்ஸ் சன் லைன் அதாவது சூரிய ரேகையில் கனெக்ட் ஆச்சுன்னா அவங்களுக்கு பொலிட்டிக்கல் லைஃப்லேயும் அவங்களுடைய பர்சனல் லைஃப்லேயும் ஒரு பெரிய பொசிஷனை லீட் பண்ணுவாங்க. எந்த துறையில் இருந்தாலுமே ஒரு மேன்மையான இடத்துக்கு முன்னேறுவாங்க. அதே மாதிரி அந்த சாட்டர்னுடைய லைன் வந்து இன்னொரு பிரான்ச் லைன் ஸ்மால் ஃபிங்கர் புதன் ரேகை நோக்கி போச்சுன்னா கலைகளில் மிகப்பெரிய புகழ் அடைவாங்க. ஸோ இப்படி நீங்கள் இந்த மூணு லைனும் பிரான்ச்சாக பிரிஞ்சுதுன்னா, நீங்கள் உதாரணம் இந்த பிக்சரில் பார்க்கலாம், அந்த மாதிரி பிரியறவங்களுக்கு ஃபேம், அதே மாதிரி குட் லக், ஃபினான்ஷியல் க்ரோத், பிக் பொசிஷன், பவர், இது எல்லாமே கிடைக்கும். அது மாத்திரம் கிடையாது, இதை வந்து திரிசூல யோகம்னு சொல்லுவாங்க. திரிசூல யோகம்னா என்னன்னா, மூன்று யோகங்கள் ஒன்றா செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு இந்த பாம் லைன்ஸில் சில பேருக்கு இண்டிகேட் பண்ணும். அதாவது ஒரு திரிசூலம் மாதிரி ஒரு ரேகைகளுடைய அமைப்பு அவங்க உள்ளங்கையில் தெரியும். இது ஆண் பெண் வந்து இரண்டு கையிலையும் பார்க்கலாம், குறிப்பாக ஜென்ஸ் வந்து ரைட் ஹேண்ட்லையும் லேடிஸ் லெஃப்ட் ஹேண்ட்லையும் பார்த்தீங்கன்னா இந்த ரேகையுடைய அமைப்பு உங்களுக்கு இண்டிகேட் பண்ணும். ஸோ ஃபேட் லைன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஒரு மனிதனுக்கு பார்க்கும்போது, அவனுடைய அடிப்படை வாழ்க்கையில் தடங்கல்கள்லாம் இல்லாமல் எந்த விஷயத்தை முயற்சி பண்ணாலும் அதுக்கு வந்து அவனுக்கு ஈஸி கோயிங்காக, அது கடைசியாக முடிவு வந்து அவனுக்கு ஃபேவராக இருந்ததுன்னா அந்த ஃபேட் லைன் அவனுக்கு ரொம்ப
பாசிட்டிவாக இருக்குது, ஃபேவரபுளாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இந்த சனி ரேகையில் இன்னொரு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு லாங்கிவிட்டி, ஸ்டெபிலிட்டி. எந்த விஷயத்தை எடுத்தாலுமே நீடித்த ரொம்ப நாளைக்கு பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல், நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு இடம். சில பேர் ஒரு சில பிஸ்னஸ் ஆரம்பிப்பாங்க, அது 100 வருஷம் இல்லைனா 80-50 வருஷம் ரொம்ப லாங் டேர்மாக வளரக்கூடிய ஆற்றல் இந்த சனி கிரகம் தான் கொடுக்கும். ஸோ சாட்டர்ன்னா வந்து லாங் டேர்ம் ப்ராசஸ்க்கு அடிப்படையாக அமையக்கூடிய எல்லா விஷயத்தையும் ஃபேவர் பண்ணக்கூடிய ஒரு பிளானட். ஸோ உங்களுடைய சனி ரேகை எப்படி இருக்குது உங்கள் உள்ளங்கையில் பாருங்கள். அதை பற்றின டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கால் பண்ணி கேளுங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இதை ஷேர் பண்ணுங்கள். ஹெட்லைன்ஸ் டிவி ஆப்பை மொபைல்லேயே டவுன்லோட் பண்ணிங்க, எவ்ரிடே அப்டேட்ஸை நீங்கள் மொபைல்லேயே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஹெட்லைன்ஸ் டிவி சார்பாக ஷானார், தேங்க்யூ.